கர்த்தருக்கு தெரியுமே, நீ அகைன் எப்படி போய் நிற்ப? ஒரு சின்ன கணக்கை மாற்றி எழுதுறது, ஒரு ஜீரோ தான் சேர்த்துக்கிறது, எங்கே செய்யறது? சபைக்குள்ளேயே செய்யறது. போதகர் உன்னை நம்பி ஒரு காரியத்தை வாங்க சொன்னால், ஒரு பொருளை வாங்கிட்டு வேணா, 100 ரூபானா பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு 1000 ரூபா, பாஸ்டருக்கு தெரியாது பாம்போ, அவர் ரூம்குள்ளேயே இருக்கிறவர் வந்து 100 ரூபான்னு 1000 ரூபான்னு பில்லு கொடுத்துருவா, 1000 ரூபா கொடுத்துட்டாரு. நடந்த சம்பவம் ஒரு இடத்துல கொடுத்துட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பொருள் கெட்டு போச்சு, ரீஃபண்டு. ரீஃபண்டுக்கு போய் அவன் பில்லு கேட்குறான், பில்லை கொண்டு போனா, இதுக்கு எப்படி 1000 ரூபா போட்டிருக்கீங்க, இந்த இது பொருளே 100 ரூபா தானே. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, அவன் 1000 ரூபான்னு ஒரு சைபரை சேர்த்து வாங்கியிருக்கிறான். யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறான்? ஊழியக்காரங்கிட்ட. எந்த இடத்துல வாங்கியிருக்கான்? காணிக்கை பணத்தை. அதை சபையில் திருடுறவன். உன்னை நம்பி கர்த்தர் அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிற சர்ச்சுக்குள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன செத்த ஈ உன் தைலத்தை நாரி போக பண்ணும். எலியா கிட்ட இருந்து எலிசா 2 மடங்காக வாங்கியிருந்தான். ஒருவேளை எலிசா கிட்ட ஒழுங்காக கேயாசி இருந்திருந்தா 4 மடங்காக வாங்கியிருப்பான். ஏன்னா ஏற்கனவே எலியா கிட்ட, எலிசா கிட்ட எத்தனை மடங்கு இருக்குது? 2 மடங்கு இருக்குது. ஆண்டவனே, ஒன்றுங்கிட்ட இருக்கிறது எனக்கு 2 மடங்காக வேணும்னு கேயாசி கேட்டிருந்தா, இப்போ கேயாசி கிட்ட எலியாவுடைய அபிஷேகம் எத்தனை மடங்கு இருந்திருக்கும்? 4 மடங்கு இருந்திருக்கும். ஆனால் 2 வெள்ளிப்பணம், மாற்று வஸ்திரம், எது போச்சு? அபிஷேகம் போச்சு. சின்ன செத்த ஈ. அப்படிதான் சில நேரத்தில் பிசாசு சொல்லுவான், யாரையாவது விட்டு பேசுவான், ஆறுதலாக பேசுவான், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைஃப் லாங் சரி பண்ண முடியாத இடத்துக்கு பாவம் போயிடும். ரொம்ப அந்த இடத்த நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த செத்த ஈயை நீ வெளியே தள்ளிட்டேன்னு வச்சுக்கோ, நீ எப்படிப்பட்ட தைலமாக மாறிடுவே தெரியுமா? ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிற தைலமாய் மாறிடுவேன். அந்த செத்த ஈயை நீ அலோ பண்ணிட்ட, குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டணும். நாரி போன எண்ணெய் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டணும். இப்போவும் சொல்கிறேன், ஈ வரும், வராமல் இருக்காது. நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? பாவம் நெருங்கி வரும். அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தக்கதான பாவம் வரும், அதை உதறி தள்ளிட்டு என்ன செய்யணும்? ஓடணும். நீங்கள் நினைக்கிற பாவம், விபச்சாரம், வேசித்தனம் அதெல்லாம் இல்லை. சின்ன கோபம், மூர்க்கம், ஒரு சின்ன கோபம் மோசையோடைய மினிஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணிருச்சு. மோசையோடைய மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருச்சு? க்ளோஸ் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம நினச்சிப்போம், கோபம் தானே பட்டேன், யார் படலை? யார் வேணால் படட்டும், நீ படாத. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ படுற கோபம், நீ செய்கிற எல்லா நன்மையும் என்ன பண்ணிடும்? அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி செத்த ஈயாக மாறி உன்னுடைய சாட்சியை நாரி போக பண்ணிடும். பல நேரங்களில் நம்ம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம செய்கிற எவ்வளவோ நல்ல விஷயம் ஒரு சின்ன காரியத்தால் உன் மொத்த சாட்சி கெடுத்துடும். 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. திராட்சை ரசத்தை சேதப்படுத்துறதுனா என்ன? அதை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன? அதுக்கும் இதே மாதிரி ஒரு வசனம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். வாசிங்க, எல்லா வசனத்தில் தான் இருக்குது, வெளியிருந்தே நம்ம போகல, எல்லா வசனத்துக்குள்ள தான் இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37-38 வாசிங்கள். லூக்கா 5:37-38. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை. உங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இது உங்களுக்காக என் உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கார் திராட்சை ரசம். ஆனால் இந்த திராட்சை ரசமும் சேதப்படுவதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், வசனம் சொல்லுது புது திராட்சை ரசத்தை எதில் ஊற்றி வைக்கக்கூடாது? பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது. புது ரசத்துக்கு புது துருத்தி, பழைய ரசத்துக்கு பழைய துருத்தி. இது வசனத்தின்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கை, துருத்தி என்பது பிரமாணம். இப்போ ஆண்டவர் புதிய உடன்படிக்கை கொண்டாந்துருக்கிறாரு. இந்த புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டு சபையில் உங்களுக்கு எனக்கும் செய்யும் போது நாம் அந்த புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும். ஆனால் முறைமை என்னவாக இருக்குது? ஊற்றி வச்சுருக்கிற சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அதை ஃபாலோ பண்ணுற நீங்களும் என்ன முறைமையை ஃபாலோ பண்ணுறோம்? எடுக்கிற உடன்படிக்கை புது உடன்படிக்கை திராட்சை ரசம் தான்.
ஆனால் ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பழைய துருத்தி, பழைய பிரமாணம், பழைய நியாயப்பிரமாணம். பழைய நியாயப்பிரமாணம் எதுக்குரியது? பூமிக்குரியது, மரணத்துக்குரியது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனுக்கு ஏதுவல்லாத பிரமாணம், நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணம். இப்போ அதில் கொண்டு வந்து எதை ஊத்துறோம்? எதை ஊத்துறோம்? புது உடன்படிக்கை கொண்டாந்துடுறோம். இப்போ நமக்கு என்ன, நியாயப்பிரமாணத்தின்படி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் நம்ம ஜாலியாக இருக்கணும். ஆனால் ரிசல்ட் என்ன கிடைக்கணும் நமக்கு? புதிய பிரமாணம் படி பரலோகம் கிடைக்கணும். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண, பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயர் 11:39-40, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்படி தானே இருக்குது? யார்? நியாயப்பிரமாணக்காரங்க, விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவங்க, தி பர்ஃபெக்ட். ஆனால் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணால் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் கிடைக்கும். மேல் பாதாளத்துக்கு போனாங்க, அப்புறம் ஆண்டவர் கொண்டு போய் பாரடைஸ் கொண்டு போயிட்டார். எப்போ? இயேசு வந்த பிறகு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமித்ததை எதை நியமிச்சிருக்கிறாரு? பரதீசி, பரலோகம் நியமித்து வச்சுருக்கிறார். பரதீசிக்கு போய் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் எந்த பிரமாணத்தில் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்? புதிய துருத்தியில் போகணும், புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் உனக்கு எனக்கு நியமித்து வச்சதில் ஓடணும். ஆனால் ஓடுறது என்னவோ பழைய ஓட்டம். ஆனால் ஆசைப்படுறது என்னவோ, எதை ஆசைப்படுறாங்க? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு அது புரியும் பாருங்களேன். இப்போது நாம் இந்த வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:12 வாசிங்க. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அது உன் நடுவில். இப்போது இவங்கிட்ட இருக்கிறது நியாயப்பிரமாணம், இவன் போய் சேர்றது கானான் தேசம். ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிறவங்களோட என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அவங்க கூட நீ உடன்படிக்கை பண்ணாதிரு. ஏன்னா நான் பண்ண உடன்படிக்கையும் நீ அவங்ககிட்ட பண்ணாத மாம்ச உடன்படிக்கை. நான் உனக்கு பண்ணுறது ஆவிக்குரிய உடன்படிக்கை. மாம்சமும் ஆவியும் என்ன செய்யாது? சேராது. இப்போது கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உன்னை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். நீ மாம்ச பிரகாரமாக உலகத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுறேன்னு வச்சுக்கோ, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்படுதல்னு வச்சுக்கோ. அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் சொல்கிற அப்படி பண்ணாத. ஏன்னா நோவா காலத்திலே சொல்லிட்டாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது புதிய உடன்படிக்கை. நீ போய் என்ன பண்ணுற? பழைய துருத்தி. எந்த பழைய துருத்தி? நீ எந்த பாவத்தில் இருந்தியோ, யா எந்த பாவத்தில், அதிலே ஆளுங்களோட போய் திருப்பி சேர்றது. ஆனால் நாம் யார்? புதிய உடன்படிக்கை யார்? கல்யாணம் பண்ணுறது யார்? கல்யாணம் மட்டும் நான் சொல்லலை, கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதோ டைஅப் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீ யாரோட பண்ணக்கூடாது? அவிஸ்வாசியோடு கூட பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நீ புது துருத்தி, நீ புது அபிஷேகம், இது அதோட கூட ஒத்து போகாது. ரெண்டும் கிழிஞ்சிரும், ரொம்ப தூரம் ஓடாது. பல நேரங்களில் நாமளே, நானே நிறைய நேரத்தில் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, இந்த விசுவாசியை விட அவிசுவாசி பர்ஃபெக்ட் ஆகுறாரு, ஒழுக்கமாக இருக்காரு, அவங்ககிட்ட வேலை ஒழுங்காக நடக்குது. விசுவாசிக்கிட்ட சொன்னோம்னா சோத்திரம் சோத்திரம்ன்ட்டு செய்ய மாட்டான். அதான் பிரச்சனையே. செஞ்சிடலாம் பிரதர், ப்ரீஸ்லோட் பிரதர், வந்துடுறோம் பிரதேரும்பா, செய்யவே மாட்டான். அதுவே நீங்கள் ஒரு அவிசுவாசிக்கிட்ட கொடுங்க, அவன் காசுக்காக கரெக்டாக என்ன செய்வார்? சில நேரத்தில் நமக்கு அப்படி தோணும். ஆனால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வேலை, இது சின்ன சின்ன காரியம், ஆனால் லாங் டேர்ம் டைஅப் இருக்குல்ல, ஒரு பிஸ்னஸோ அல்லது வந்து ஒரு கல்யாணமோ, எதையுமே நீ யாரோட பண்ண முடியாது. அவிசுவா ஒரு நாள் அது துருத்தியை கிழித்து போடும். நான் சொல்கிறது விசுவாச அடிப்படையில். நீ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கும் போது, பல தெய்வ வழிபாடு உள்ளவங்ககிட்ட போயிட்டீனா, அவன்கிட்ட என்ன சொல்லுவான்? நான் இயேசுவையும் தேவன்னு ஒத்துக்கிறேன். இயேசுவும் தேவன் அல்ல, இயேசுவே தேவன் அப்படின்ற ஆளோட தான் உனக்கு எனக்கு ஓட முடியும். உனக்கு ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் கொண்டு வந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு வந்து, உனக்கு கொண்டு வந்து எங்கே வச்சுட்டாரு? பரலோகத்துக்கிட்ட நியமிச்சிட்டார். இப்போ நீங்கள் யாரோட ஓட போகிறீங்க? மோவாபிய ஸ்திரீகளோடு கூட ஓட போகிறீங்க, எகிப்திய ஸ்திரீகளோடு ஓட போகிறீங்க. யோசித்து பாருங்கள்,
ஆபிரகாம் ஈசாக்கோடு சேர்ந்தா பிறக்கிறது, ஆபிரகாம் சாராலோட சேர்ந்தா பிறக்கிறது ஈசாக்கு. அதே ஆபிரகாம் தான் ஆகாரோட சேர்ந்தா பிறக்கிறது இஸ்மவேல், துஷ்ட மனுஷன். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை வேணாங்கிறாரு. பல நேரங்களில் நாம் கொண்டு போய் எங்கே ஊத்துறோம் துருத்திய? புது திராட்சரசத்தை எங்கே கொண்டு போய் ஊத்துறோம்? பழைய உடன்படிக்க, பழைய ஆட்கள் கேட்டால் சொல்கிறாங்க அவங்க அதெல்லாம் மாறிடுவாங்க. மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? அவர் சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லிட்டார். யாருக்காக? யாருக்காக? இந்த அம்மாக்காக வரேன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஞானஸ்தானம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் எடுத்துட்டார். யாருக்காக? இந்த அம்மாக்காக. கடைசியில் என்னாச்சு? கல்யாணம்லாம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. இப்போ துருத்தி கிழிக்குது. இது சர்ச்சுக்கு போகணுங்கிறது அவன் சொல்கிறான் முடியாது. ஃபஸ்ட்டு சொல்லுவான் நீ வேணா போ, நான் வரமாட்டேன்பான். அப்புறம் போக போக நீயும் போகக்கூடாது அப்படிம்பான். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அது ஏன் குழந்தைம்பான். நான் கொண்டு போய் மொட்டையடிக்கிறேன்பான். இல்லைனா குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்பான். நிறைய இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு அது திராட்சை ரசத்தையும் கிழிக்கும், ரசமும் வீணாக போகும், துருத்தியும் வீணாக போகும். பல நேரங்களில் நம்ம வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்தை செய்யுது. அல்லது வேறு மார்க்கத்தார கல்யாணம் பண்ணி அப்படியே நான் மாற்றிடுவேன், நான் இது பண்ணிடுவேன்னு சொல்லி போய் குடும்பம் நாசமாகி எல்லாம் போய் அப்புறம் வந்து அழுவுறது. அழுது என்ன பிரயோஜனம்? அழுது என்ன பிரயோஜனம்? குழந்தையாகி போச்சு, 2 குழந்தையாயிருச்சு. ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, ஆஃபீஸுக்கு வந்து அழுகுறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அந்த ஆள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அந்த அம்மா ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். நோ யூஸ். அதனால தான் நான் எப்பவும் சொல்வேன். சிலர்லாம் சொல்லுவாங்க பிள்ளைக்கு 35 வயசு ஆகி போச்சுங்க, ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிடுங்க. அது 35 வயசு தான், ஆனால் நிம்மதியாக இருக்குது. ஏதோ 1-2 பிரச்சனை, அது ஆவியானவர் மேற்கொள்கிறதுக்கு ஒரு பலன் கொடுப்பார். ஆனால் பண்ணி வச்சிட்டிங்க, லைஃப் லாங் பிரச்சனை. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒன்று ஆண்டவர் சொன்னாருன்னு தி பெஸ்ட்டு, புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊற்றிருங்க. இல்லையா திராட்சை ரசத்தை துருத்தியில் ஊற்றாமையே இருங்க, அது செக்லியாக இருக்கட்டும் நல்லது, இல்லைன்னா கெட்டு போயிடும். நிறைய பேர் அதுவும் இந்த தாய் தகப்பன்மாரு அர்ஜென்ட்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் அவஸ்தப்படுறாங்க, வந்து புலம்புறாங்க. நீங்கள் ஆனால் நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி 6 மாதம் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் சரியாயிருமான்னு கேட்காதீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவீங்க.